ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் செய்யமுறைங்க, அதை நான் அவங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து இன்னைக்கு காஜு கத்திலே செஞ்சுருக்கேங்க. இது வந்து வீட்டிலே நம்ம முந்திரி பருப்பு வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் நல்லா செஞ்சுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்தது, இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க, அதில் வந்து ஒரு முக்கால் அளவு கல்கண்டு எடுத்துருக்குறேங்க. இந்த இது சாதாரண சர்க்கரை இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் சில்வர் லீஃப் இருக்கு இல்லைங்க, மேலே ஒட்டுறதுக்கு அதுவும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணுங்க. சும்மா விப்பர் மோடில் ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி இடித்தோம்னா போதுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. கடைசியில் அந்த திப்பி மாதிரி வருது இல்லைங்களா, அதை நான் ஒரு முறை இடித்தேன். இது இந்த அளவுக்கு தாங்க நைஸ் ஆச்சு, அதனால் அதையும் அதை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாவு பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே பளபளன்னு வந்திருக்கு. அதிக நேரம் அரைச்சோம்னா எண்ணெய் மாதிரி சுற்றிக்கோங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் வந்து இது கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக கற்கண்டு எடுத்துருக்குறேங்க. அதாவது ஒரு கப்னாக்கா முக்கால் அளவு எடுத்துக்கலாங்க. இல்லை ஸ்வீட் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். அது வந்து அவங்கவுங்க ஸ்வீட் சாப்பிட்றதை பொறுத்ததுங்க. நான் வந்து பால் அது வந்து கொஞ்சம் முழுகிற அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது வந்து பால் சேர்த்தா கொஞ்சம் ஷைனி டெக்ஸ்சர் வரும் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துருக்கோங்க. இல்லைனா தண்ணியிலேயும் நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 1 கம்பி பதம் வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து பாவு காய்ச்சிக்கலாம். பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள். இந்த அளவு நம்ம வந்தோடனே அப்புறம் அந்த பவுடரை, அரைச்சி வச்ச பவுடரை அதை சேர்த்து கொட்டி நல்லா கலந்துக்கலாங்க. இது வந்து கட்டி தட்டாமல் நல்லா இந்த மாதிரி கலந்துடணுங்க. இது வந்து கலங்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்க்குறேங்க. அதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காங்க, இது ஒரு வாசனைக்காக சும்மா இது வந்து 1 சிட்டிக்கு இல்லை 1.5 சிட்டி கலவு வந்தால் போதுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக இதை அப்படியே துருவி வச்சுக்கிறேன். இதில் நான் இது நல்ல ஒரு வாசனை கூடுதலாக கொடுக்கும், நல்லா ஜீரண ஆகிறதுக்கும் நல்லதுங்க. அதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்ங்க கொஞ்சமாக இதில் போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி பதம் வரணுங்க, அது வரைக்கும் நம்ம வந்து இதை கைவிடாத அப்பப்போ கொஞ்சம் நல்லா தொழி விட்டுக்கலாங்க. பாருங்க, உப்பு வந்துங்க 1/2 சிட்டிக்கு அளவுங்க கொஞ்சமாக. அது வந்து அப்படியே நம்ம எடுக்கிறதே கொஞ்சமாக தாங்க எடுக்கணும், எடுத்து அந்த மாதிரி போட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், முன்னைக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க. அது வந்து இப்போ நல்லா இதை எடுத்து ஆற விடணுங்க. நம்ம இதிலே ஆற வச்சோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும், அதனால் நான் ஒரு பிளேட்டில் போட்டு இதை ஆற வைக்கிறேங்க. இதை போட்டுட்டு இந்த மாதிரி இந்த தோசை திருப்பி எடுத்து இது நல்லா அப்படியே மடித்த மாதிரி இந்த மாதிரி விடணுங்க. கொஞ்ச நேரம் ஆனோடனே அந்த மாதிரி பண்ணிட்டு திரும்ப நான் ஆற வைக்கிறேன். இன்னும் 1-5 நிமிஷம் கழித்து, ஆனால் சூடலை இன்னும் ஆறலைங்க, நல்லா போய் சூடாக இருக்குது. அதனால் இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையினுங்க, சாஃப்ட் டெக்ஸ்சர் வரும். அது என்ன கை வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மேஷர் வச்சு நான் இந்த மாதிரி மடித்து மடித்து இது நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. அது போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டையாக வந்துடுங்க. அப்புறம் 1-5 நிமிஷம் பிசைஞ்சோம்னா அந்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துருக்காங்க, அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே அது மேலே வைக்கிறதுக்கு இன்னொரு பேப்பருங்க. இது 2 பக்கம் நெய் தடவி வச்சுக்கிறேன், 2 பேப்பர்லேயும் 1 பக்கம் இந்த மாவத்தை பாருங்கள். பிசைஞ்ச உடனே எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வந்துச்சு டெக்ஸ்சரு. இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே அந்த இன்னொரு பேப்பரையும் போட்டு இதை அப்படியே நல்லா கொஞ்சம் நம்ம பரப்பி விட்டுக்கணுங்க. இப்போ வந்து இந்த சப்பாத்தி உருட்டுற கட்டை எடுத்து நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. இது வந்து அப்படியே டைரெக்டாக செஞ்சால் அந்த கட்டை ஒரு மாதிரி வீரல் வீரலாக இருக்குங்களா, அதோடய இம்ப்ரெஷன் பதி. அதனால் மேலே பேப்பர் போட்டு நான் அந்த மாதிரி செய்கிறேங்க. இது வந்து எல்லா இடமும் நல்லா பரவலாக அப்படியே மெலிசாக ஒரே மாதிரி வரணுங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் சில்வர் லீஃப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மேலே கொஞ்சம் ஒட்டிக்கிறேங்க. இது இல்லாமல் கூட அப்படியே செஞ்சுக்கலாங்க. நான் சரி இது அதை அப்படியே கடையில் நான் கிடைக்கிற மாதிரி செஞ்சு பார்ப்போம்னு ட்ரை பண்ணுங்க. ஆனால் இது வேணால் ஸ்கேல் வச்சு நான் அந்த மாதிரி கோடு போடும்போது கொஞ்சம் எல்லாம் ஸ்கேல்லே ஒட்டின்னு வந்துடுச்சுங்க. நீங்கள் அப்படியே சாதாரணமாக கூட செஞ்சுக்கலாம். இது நம்ம ஒட்டுறதுனால ஒன்றும் டேஸ்டெல்லாம் வித்தியாசம் கிடையாதுங்க, அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் டைமண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா டெக்ஸ்சர் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணும்போது சாஃப்டாக இருக்கணுங்க, அப்போ தான் நம்ம அது மென்று சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. பாருங்கள் மெத்துன்னு இருக்கணுங்க. இந்த மாதிரி அதை வந்து பதம் வந்து கரெக்டாக அந்த கம்பி பதம் ஒன்று எடுத்து நம்ம இந்த மாதிரி கலந்து செஞ்சுட்டா மாதிரி வந்துடுங்க. நீங்கள் அவசியம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.
ஹாப்பி குக்கிங்.